தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சாரத்துடன் விழாக்களை கொண்டாட யாழ் மண்ணில் பிரம்மாண்டமான மண்டபம் விஜய் காம்ப்ளக்ஸ் ஹோட்டல் அண்ட் பேங்க் ஹால் கொரோனா வைரசினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்றிரவு இறுதியாக கிடைத்த தரவுகளின்படி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாக உயர்ந்துள்ளது இந்த நிலையில் கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை முன்னூற்றி அறுபத்தி ஆறாக உயர்ந்துள்ளது நானூற்றி தொன்னூற்றி நான்கு பேர் கொரோனா தொற்றுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நூற்றி பதினேழு பேர் கொரோனா சந்தேக குறிகளுடன் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் உலகை அச்சுறுத்தும் கொரோனா வைரஸிலிருந்து இலங்கை விரைவாக மீண்டு வருவதாகவும் புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இன்றைய தினத்தில் இருபத்தி மூன்று கொரோனா நோயாளர்கள் முழுமையாக குணமடைந்து வீடு சென்றுள்ள நிலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரும் நோயாளர்களின் எண்ணிக்கை நானூற்றி தொன்னூற்றி நான்காக குறைந்துள்ளது இதில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகிய நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் அல்லாத சிவில் மக்களின் எண்ணிக்கை நூற்றி எட்டு என சுகாதார பணிப்பாளர் அனில் அனில்ஜாசிங்கு தெரிவித்துள்ளார் வைரஸ் தொற்றுக்குள்ளான கடற்படை சிப்பாய்கள் நானூற்றி பதிமூன்று பேர் உள்ளதாகவும் அவர்கள் அனைவரும் கடற்படையின் கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை பெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்றைய தினம் நாட்டினை மீளவும் திறந்து இயல்பு வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையின் கீழ் அனைவரும் இதற்கு முன்னர் மிகவும் சுகாதாரமான பாதுகாப்பு முறைக்கமைய செயற்படுவது மிகவும் முக்கியம் என அவர் கூறியுள்ளார் இயல்பு வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது மீண்டும் வைரஸ் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கூறிய அவர் முழுமையாக கொரோனா ஆபத்து இல்லாமல் போகவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் சுகாதார பாதுகாப்புகளை முழுமையாக பின்பற்றி நடவடிக்கை மேற்கொண்டால் எதிர்வரும் இரண்டு மூன்று வாரங்களுக்குள் சாதாரண வாழ்க்கையே வாழக்கூடிய சூழல் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார்